காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அடுத்து என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து சுமார் ஒரு மாதம் மட்டுமே பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையில் இன்னும் உரிய தண்ணீர் தமிழகத்திற்கு வந்து சேரவில்லை. இது குறுவை தாளடி சாகுபடிகளுக்கு இது பற்றாது என்ற விவசாயிகளின் கோரிக்கையும் இருக்கிறது. உரிய தண்ணீரை கர்நாடகாவிலிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்ற தமிழக அரசுக்கான வலியுறுத்தல்களும் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. மேகதாட்டு அணை விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக அரசு மீதான விமர்சன பார்வைகளும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. இதுகுறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் காவிரி டெல்டா கடைமடை பகுதிகளுக்கு இன்னமும் தண்ணீர் சென்றடையாத சூழலில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான ஒரு தொகுப்பை நாம் பார்க்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து சரியான தேதியில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் என்ற வகையில் ஜூன் 12 தேதி முதல் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீரை நம்பி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் விவசாயிகள் குறுவை சாகுபடியை தொடங்கினர். சுமார் 5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகள் மூலமாக நடைபெற்று முடிந்துள்ளன. தற்போது 12,000 கனஅடி அளவை தண்ணீர் திறக்கப்படுகிறது. இருப்பினும் தொடர்ந்து சாகுபடியை மேற்கொள்ள மேட்டூர் அணையிலிருந்து தினமும் 15,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். மேட்டூர் அணையில் தற்போது 89.67 அடி தண்ணீர் உள்ளது. கடந்த ஆண்டு இதே நாளில் மேட்டூர் அணையில் 104.78 அடி அளவுக்கு தண்ணீர் இருந்தது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகா தமிழகத்திற்கு ஜூன் மாதம் 9.19 TMC தண்ணீரையும் ஜூலையில் 31.24 TMC தண்ணீரையும் திறந்துவிட வேண்டும். ஆனால் ஜூன் மாத இறுதி வரை 2.7 TMC தண்ணீர் மட்டுமே கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். தற்போது கையிருப்பில் உள்ள தண்ணீர் இன்னும் ஒரு மாதத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்கிறார்கள் அதிகாரிகள். கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனால் கர்நாடகாவில் பருவமழை இதுவரை சரிவர பெய்யாத நிலையில் தமிழ்நாட்டுக்கு தற்போது தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் டி கே சிவகுமார். குடிக்க நீருக்கே பல அதுக்கு ஈக ஏழு எட்டு மீட்டிங் இது. தற்போது உள்ள சூழ்நிலையில் குறுவை சாகுபடியை சிறப்பாக மேற்கொள்ள கர்நாடக அரசு தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். போதிய மழை கிடைத்தால்தான் குறுவை சாகுபடியை செய்து முடிக்க முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் உசேன் மற்றும் மாதவன். இந்நிலையில் மேகதாட்டுவில் அணை கட்டுவோம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கூறியது பற்றி தமிழக அரசு கருத்து தெரிவிக்காதது ஏன் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட அடிப்படையில் ஜூன் மாதத்திற்கான 9.1 TMC தண்ணீரையும் விடுவிக்க கர்நாடகம் மறுக்கிறது. சிவகுமார் தமிழ்நாட்டிற்கு ஜூன் மாத ஒதுக்கீடான தண்ணீரை தர மாட்டோம் என்று அவர் சட்டவிரோதமாக பேசுகிறார். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் அதனை பெற்றுத் தருவதற்கான முயற்சியை ஆணையமும் மேற்கொள்ளவில்லை. பரிதவிக்கிற விவசாயிகளை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசும் முயற்சிக்கவில்லை. இந்த நிலையில் குறுவையும் கேள்விக்குறியாக இருக்கிறது. மேகதாது அணை கட்டும் பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு மௌனம் காப்பது மிகுந்த நம்பிக்கையை இழக்கச் செய்கிறது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம்.